அது எந்த அளவுக்கு தமிழகத்திலே நம்முடைய அரசியல்வாதிகள் மாறி இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். நம்முடைய பத்திரிகை நண்பர் கேட்கிறார், ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து வீடுதோடும் தேசிய கொடி ஏத்துங்க நம்முடைய பாரத பிரதமர் சொல்லுகின்றார். அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் ஒருவர் அது கார்ப்பரேட் கொள்கையை திணிப்பதற்கான முயற்சி என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு இவங்களுடைய அரசியல் கீழ்த்தரமாக, மிகவும் பிற்போக்குத்தனமாக, எதற்காக அரசியல் செய்கின்றோம் என்பதையே மறந்துவிட்டு ஜாதிகளை கையிலே பிடித்து கொண்டு அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் இப்படி யோசிப்பார்கள். 75 காலம் கிடைத்து நமக்கு இந்த அமிர்த்துக்கு ஆசாதிக்கு அமிர்த் மகோத்சவம் சுதந்திர தின இன்பப் பெருவிழா நமக்கு 75 ஆண்டிலே கிடைத்திருக்கிறது. இதை ஒரு ஒரு இந்தியனும் கூட மகிழ்ச்சியாக உணர்ச்சி பூர்வமாக தன்னுடைய நாடு முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை பெருமிதமாக கொண்டாடுவதற்காக தேசிய கொடியை நம்முடைய இல்லத்தில் ஏற்றுகின்றோம். உதாரணத்திற்கு நம்முடைய கட்சி அலுவலகத்தில் ஏற்றக்கூடிய தேசிய கொடி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி அலுவலகத்தில் ஏற்றக்கூடிய தேசிய கொடி, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நெய்யப்பட்ட தேசிய கொடியை வரவழைத்திருக்கின்றோம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நெய்யப்பட்ட தேசிய கொடி அங்கேருந்து வரவழைக்கப்பட்டு அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி அலுவலகத்தில் 15 காலையில் ஏற்றி வைக்கப்படும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறு எஸ்ஹெச்ஜி செல்ஃப் ஹெல்ப் குரூப், சிறு உதவிக்குழு சுயஉதவிக்குழுனுடைய கொடியை வந்து நாம் இங்கே ஏற்றுறோம். இதே போல் ஒரு ஒரு விஷயத்தையும் கூட பல இந்தியர்கள் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசியலுக்கு பேச எதுவும் இல்லாத சில அரசியல் தலைவர்கள் வீட்டிலே தேசிய கொடியை ஏற்றுவதை கூட அரசியலாக்குனாங்கன்னா எந்த அளவுக்கு பிற்போக்கத்தனமாக அவருடைய சிந்தனை இருக்குது என்பதை தான் தமிழக மக்கள் உணர வேண்டும். சார், நடிகர் ரஜினிகாந்த் வந்து ஆளுநரை சந்தித்து பேசுறது அரசியல் பேசுறாங்க, அது ஆளுநர் மாலையா இல்லை அரசு அலுவலகமா, அரசியல் ஆளுநர் மாலையா அரசியல் பேசலாமா அப்படின்றது பல்வேறு அரசியல் தலைவர்கள். நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மனிதன், பல கோடி மக்களுடைய அன்பை பெற்றவர், தமிழகத்தினுடைய நலனுக்காக எப்பொழுதும் குரல் கொடுத்தவர். நதிநீர் இணைக்க வேண்டும், அதன் மூலமாக தமிழகத்திற்கு நல்லது நடக்க வேண்டும், காவிரி பிரச்சனையிலிருந்து தமிழகத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் அழைத்து பேசியிருக்கின்றார். ஆளுநர் அவர்கள் பல மனிதர்களை பல இடங்களிலே சந்திக்கின்றார். ஒரு ஆளுநருடைய கடமை அவர் பதவி வகிக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான மனிதர்கள், சாதனை செய்த மனிதர்கள், அனைத்து மனிதர்களையும் கூட சந்தித்து பேசுவது ஒரு மரபாக இருக்கிறது. அதுபோலத்தான் ஆளுநர் மாளிகைக்கு பல பேர் போயிருக்கிறான். போன வாரம் கூட ஆளுநருடைய முகநூல் பதிவை பார்த்தேன். தமிழ்நாட்டில் பிறந்து அமெரிக்காவில் ஸ்பெல்பி சாம்பியன் வாங்கின ஹரிணி அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஆளுநர் கூப்பிட்டு விருந்து வச்சுருக்கார். இன்னும் தமிழ்நாடு அரசே ஹரிணிக்கு வந்து எந்த விதமான பாராட்டு விழா நடக்கலை. இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதில் ரஜினி அவரை மட்டும் கூப்பிடல, பல பேர்த்த ஆளுநர் சந்திக்கிறாரு. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவங்க போய் பார்த்துருக்காங்க. அதன் பின்பு ரஜினி சார் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது ஆளுநர்கிட்ட என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது ரஜினி சார் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஆளுநர்கிட்ட வந்து நான் அரசியல் பேசு, இதில் என்ன தவறு, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இந்த திமுகவினுடைய பி டீமாக திமுக கொடுக்கின்ற ஆக்சிஜனில் உயிர் வாழக்கூடிய சில தலைவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்காக ரஜினி அவர்களை விமர்சித்திருக்கின்றாங்க. ரஜினி அவர்கள் சொன்னதில் என்ன தவறு, ஆளுநர் கூப்பிடுறாங்க அரசியல் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இந்திய அரசியல் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குது, இன்டர்நேஷ்னல் அரசியல் எப்படி இருக்குது, அரசியல்னால் ஏன் பிற்போக்குத்தனமாக யோசிக்கணும், அரசியல்னால் ஏன் ஒரு மனிதனை வந்து தப்பாக பேசுவதற்கு அரசியல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். அரசியல் இல்லாத வாழ்க்கையை காட்டுங்க. இன்றைக்கி போட்டில் போகிறோம், இந்த போட்டுக்கு டீசல் சப்சிடி வருது, அது அரசியல் தானே. இந்த போட்டுக்கு 80% மத்திய அரசு மானியம் கொடுக்குறாங்க, அரசியல் தானே. இதை முடிச்சுட்டு கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போகிறோம், மகளிருக்கு இலவசமான பிங்க் பேருந்துன்னு சொல்லியிருக்காங்க, அரசியல் தானே. அரசியல்னால் எதற்காக தவறாக இரண்டு மனிதனை திட்டுவதை மட்டும் அரசியலாக பார்க்கின்றீர்கள். ரஜினி அவர்கள் நான் அரசியல் பேசினேன் என்று கூறுவது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசினேன் என்பதுதான் அர்த்தம். அதில் அவங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம், மத்திய அரசுடைய திட்டத்தை சொல்லியிருக்கலாம், மாநில அரசு செய்யக்கூடிய பணிகளை சொல்லியிருக்கலாம். ரஜினி சார் அவர்களே மாநில அரசுடைய செஸ் ஒலிம்பியாடுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க இனாகுரேஷனுக்கு. இது எல்லாமே அரசியல் தான், அதை பற்றி பேசியிருக்கலாம். இதனால் கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு வேலையில்லை. திமுக கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் சிலிண்டரை கையிலேயே சுமந்துக்கிட்டு அதை அப்படியே மூக்கில் வச்சுக்கிட்டு உயிரோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர்களுக்கு அரசியல்னாவே ஓ நம்மளை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், ஊழல் செஞ்சவங்களுக்கு குறுகுறுக்கும், அனடவங்கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய். யாரெல்லாம் அரசியலை தப்பு பண்ணியிருந்தாங்களோ அவங்க தான் இப்போ முதல்ல பேசுகிறாங்க, ஐயோ ரஜினி சார் நம்மளை பற்றி சொல்லியிருப்பாரா, உங்களுக்கு ஏன் பயம், நீங்கள் நல்ல அரசியல் செஞ்சால் ரஜினி சார் எதுக்கு உங்களை பற்றி பேச போகிறாரு. அதனால் ரஜினி சார் அவர்கள் பேசியதிலே எந்த தவறும் இல்லை, ரஜினி சார் அவர்கள் ஆளுநரை சந்தித்ததும் எந்த தவறும் இல்லை. ஆளுநர் அவர்கள் சாதாரண மனிதர்களையும் சந்திக்கின்றார், அட் ஹோம். இதெல்லாம் பேசுகிறதுக்கு திமுகவுக்கு ரைட்ஸே கிடையாது. சமீபத்தில் அட் ஹோம் ரிசப்ஷன் அதுக்கு அழைத்திருந்தார்கள்,
நம்முடைய தமிழ்நாடு தினத்தன்று அழைத்திருந்தார். அதற்கு திமுகலேருந்து யாருமே வரல. ஆனால் அட் ஹோம் ரிசப்ஷனுக்கு நாம் போயிருந்தோம். ஆளுநருடைய பிரிவு உபச்சார நிகழ்ச்சிக்கு போயிருந்த பொழுது பழைய ஆளுநரும் சரி, இந்த புதிய ஆளுநர் வந்த பிறகும் சரி, அற்புதமான மனிதர்களை வரவழைக்கிறாங்க. சாதாரண மனிதர்கள், மாற்றுத்திறனாளிகள், சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய மனிதர்கள், தனித்தன்மை படைத்தவர்கள் எல்லாரத்தையும் ஆளுநர் மாலைக்கு வந்து ஆளுநர் சந்திக்கும் பொழுது ரஜினி அவர்களை சந்தித்ததை மட்டும் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ வேறு கட்சிகளோ குறிப்பாக காங்கிரஸ் அவர்களோ இதை அரசியலாக்க நினைக்கின்றார்கள். ரஜினி அவர்கள் பேசியது நாட்டு அரசியல், அதில் எந்த தவறும் கிடையாது. என்ன தவறு இருக்கு? ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, பஸ்ஸில் கூட அரசியல் பேசக்கூடாதும்பாங்க. அடுத்து ரூல் போடுவாங்க திமுக, ஏன்னா பேசினா அவங்கள போய் தப்பாக பேசுவோம் பயம். பஸ்ஸில் அரசியல் பேசினீங்கன்னா கண்டக்டர் கீழே இறக்கி விட்டுருவான். அடுத்து ஃப்ளைட்டில் அரசியல் பேசினீங்கன்னா ஃப்ளைட்டை மேலேயே நிறுத்தி கீழே விட்டுருவேன். அடுத்து படகுல அரசியல் பேசினீங்கன்னா கடலுக்குள்ளே கவுத்து விட்டுருவேன். ரோட்டில் அரசியல் பேசினீங்கன்னா காவல்துறை நைட் 2 மணிக்கு வந்து கைது பண்ணும். இதென்ன ஆட்டோக்ரஸிங்களா? ஒரு ஜனநாயகத்தில் 2 குடிமகன் அரசியல் பேசுவதற்கு இல்லையா? என்ன பேசுகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. உண்மையிலுமே அரசியல் தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா, இல்லை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு அனைத்தையும் எதிர்க்கின்றார்கள் என்பதை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுகவுடைய பி டீமாக இருக்கக்கூடிய உதிரி கட்சிகள் சொல்ல வேண்டும். இந்தியாவிலேயே ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வந்து ஆபத் பாண்டவனாக இருப்பது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்தியாவிலேயே ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆபத் பாண்டவனாக இருப்பது திமுக தமிழக முதலமைச்சர் தான் சொல்லி மாசு புறம் பேசுறாரு, அமைச்சரே பேசுகிறாரு. ஆக்கிரமிப்பாளர்கள் அகற்ற வேண்டியது அரசுடைய கடமை, ஆனால் அவர் வந்து ஆபத் பாண்டவனாக இருக்கோம், நாங்கள் வந்து பாதுகாப்பனாக இருக்கோம் சொல்லி பேசுறது சரியானது? இந்த அரசு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 11 மணிக்கு ஆட்சிக்கு வந்தோம்னா 11:07 போய் மண்ணை எல்லாம் சுரண்டலாம் அப்படின்னு சொன்ன ஒரு அமைச்சர் இன்றைக்கு ஆட்சியில் இருந்தார். அப்புறம் மா சுப்பிரமணியம் அவர்கள் மேலே பால்வளத்துறை அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சருடைய ஊழல் நாங்கள் சொல்லிங்க, அவர் வாயை திறந்தால் அவரே ஊழல் ஒத்துக்கிறார். ஏதோ 2 உளறாரு, அதில் 2 ஊழல் வந்துடுது. அதனால் பால்வரைத்துறை அமைச்சருடைய ஒரு ஒரு இன்டர்வியூ நல்லா பார்த்தீங்கன்னா அவர் பேசினதை கீனாக பார்த்தாவே அதில் ஊழல் இருக்கும். ஏன்னா அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் உதலையே வெளியே வந்துடுவார். இதே போலத்தான் ஒரு ஒரு அமைச்சர்களும் பேசி கொண்டிருக்கின்றார்கள். மா சுப்பிரமணிய மன்னனும் அதே வரிசையில் தான் பேசுகின்றாரோ தவிர அவர் சொன்ன கருத்து ஆழமான டெப்தான கருத்து. இவங்களே உளறி உளறி நம்முடைய முதலமைச்சரை முட்டு சந்தையில் நிறுத்துறாங்களா இல்லையா மட்டும் நீங்க பாருங்க. இது தமிழகத்தில் நடக்கத்தான் போகுது.